ஓம் சைராம் ஜெய் சைராம் என்னன்பின் பிரியமே, வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும். நீ ஒன்று நினைத்திருப்பாய், ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே போலத்தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லை. என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு. அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும். சொற்களுக்கு நீதான் பொறுப்பு. ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது. அதனால் பேசும்போது கவனமாக பேசு. வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று செய்யாதே. உன்னை சுற்றி 1000 துர்நாற்றங்கள் வீசலாம், ஆனால் அதை சகித்து போக சொல்லவில்லை. அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும். வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர பாதைகள் லட்சியங்கள் வாழ்க்கையாகாது. ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று பார். இனிமேலாவது அனைத்தையும் நிதானமாக யோசித்து முடிவு செய். பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்க செய்யவில்லை. இறப்பு என்பதும் அப்படித்தான். நீயாக எதையும் எந்த முடிவுக்கும் வராதே. தாமதமானாலும் காலம் நியதியை கொடுக்கும். அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியாத நிலையில் இருப்பார்கள். அனைத்தும் நன்மைக்கே. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டிரு. உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன். கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எனவே எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமையை செய். வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரை பொறுத்து வேறுபடுகிறது. சில தேடல் பணத்திற்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக, பொன் நிலம் வீடு ஆஸ்திக்காக என நிலையில்லா பொருட்களின் மீது மோகம் என இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பி உள்ளது. அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டமானாலும் மறுபடி பெற்றுவிடலாம். ஆனால் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது. குழந்தைகளுக்கான தேடல், வாழ்க்கையின் நிம்மதிக்கான தேடல், அன்பின் மகத்துவம் தேடுதல் என இன்னும் நிறைய இருக்கிறது. இவைகளுள் எல்லாம் முக்கியமானது நேரம். இந்த நேரத்தின் பங்களிப்பு மிக முக்கியம். இவற்றுள் அதற்கு ஏற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கை முன்னேறும் போது புதிய தேடல்கள் உருவாகும். அவைகளை நிலையுள்ள விஷயங்களுக்கான தேடலாய் நீ அமைத்துக்கொள். பகட்டு செல்வாக்கு என்னும் சிலந்தி வலையில் சிக்கிவிட்டால் அதில் உயரத்தான் பார்ப்போம். ஆனால் அது உன் வாழ்க்கையின் அர்த்தம், மனிதநேயம் எல்லாம் பயனற்று போய்விடும். தேடலில் பெரிய தேடல், முக்கியமான தேடல்தான் ஆன்மாவின் மகத்துவம். அதுதான் இறைவனின் திருவடி. இவற்றுக்கு காலமோ வயதோ செல்வமோ எதுவும் தேவையில்லை. உன்னுடைய தூய அன்பு கொண்ட உள்ளம், பக்தி, விசுவாசம், நம்பிக்கை, பொறுமை, இவைகள்தான் உன் ஆன்மாவின் சிறப்பை சுட்டி காட்டும் கண்ணாடி. அந்த கண்ணாடியை நீ நோக்க ஆரம்பித்து விட்டாய். இனிமேல் உன்னுள் அளவிட முடியாத மாற்றங்களும் அதிசயங்களும் அமையப்போகிறது. ஆன்மீக வாழ்வு என்பது உலக வாழ்க்கையை துறந்து வாழ்வதல்ல. ஆன்மீகத்தில் வரும் பிறப்பின் சிறப்பு, ஆன்மாவின் சிறப்பு, எடுத்த பிறவியின் காரணம் என அனைத்தும் கற்றுக்கொள்ளத்தான். நேர்முகமான ஆன்மீகமோ அல்லது உன் லட்சியங்களின் மீது நீ கொண்டுள்ள பக்தி, அன்பு, நம்பிக்கை, பொறுமை, விசுவாசம் உன்னை உணர்த்தும். ஆன்மீகம் என்பது இறைவனை வழிபடுதல் என்பது அல்ல. அது ஆன்மாவின் இயல்புகள். நீ யார் என்ற தேடலின் வடிவம் கொண்ட பெயர்தான் ஆன்மீகம். இறைவனும் அவர் படைத்த ஆன்மாவும் ஒன்றே. எல்லாம் அவர் செயல் வடிவமே. எல்லாம் அவரே என்ற எண்ணத்தின் வெற்றிதான் நான் என்னும் சொல்லுக்கு வினா தரும் பாதை. அது உனக்கு கிடைத்துவிட்டது. இனிமேல் அனைத்தும் சுகமே. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சைராம் ஜெய் சாய்ராம்.